ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் இங்கே பாருங்கள், அந்த கோடை காலத்தில் இப்போ கொஞ்சம் மழை பெஞ்சது இல்லையா, மழை பெஞ்சதுக்கப்புறம் நல்லா வெயில் காயுது. நம்ம அப்போ என்ன செய்யணும்னா, தொட்டிகள்லாம் கொஞ்சம் இடத்த மாற்றி வச்சு கொஞ்சம் அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் காய வைக்கணும். காய வச்சுட்டு கொஞ்சம் தொட்டிகள்லாம் மாற்றி மாற்றி இடம் மாற்றி வைக்கணும். அப்படியே இருந்ததுன்னா அந்த ஈரப்பதெல்லாம் அப்படியே ஊறி போயிருக்கும். இப்போ நம்ம வெயில் சமயத்தில் நம்ம வேலைகள்லாம் செஞ்சுக்கலாம். இங்கே இப்போ நான் மேலே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் வந்து நான் உரம் கொடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், அதை நான் வீடியோஸ் எடுக்க முடியல. நம்ம இதே வந்து ஒரு வீடியோவை எடுத்து போடலாம், உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு மனசில் பட்டது. அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், மாடி தொட்டெல்லாம் வச்சுனா நம்ம அடிக்கடிக்கு நம்ம க்ளீன் பண்ணுற வேலை வந்து நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கணும். நம்ம அப்படியே விட்டோம்னா வந்து மாடி வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்காது, அப்புறம் பூச்சி பூட்டெல்லாம் வந்துடும். அப்புறம் மேலே இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இந்த களை செடிகள்லாம் பிடுங்கி போட்டுட்டு மேலே வந்து நல்லா உரம் போடுறேன்னா, உரம் கலந்த மண் தாங்க நான் போட்டு விடுறேன். நான் எப்பவுமே உங்களுக்கு தெரியும் இல்லையா, நான் வந்து உரம் கலந்த மண் வந்து நான் மண் கொஞ்சம் எனக்கு தொட்டி எதனால் மீந்துச்சுன்னா அவங்க காலியாச்சுன்னா அந்த செடியை பிடுங்கி போட்டுட்டு அந்த மண்ணில் இருக்கிற வேர்லாம் எடுத்துகிட்டு நான் அதில் வந்து உரம்லாம் கலந்து நான் அப்படியே வச்சுருவேன். ஒரு மூலையில் வந்து தண்ணியை ஊற்றி நல்லா அதை அணைச்சி ஈரப்பதத்தோடு நான் வச்சுருவேன். ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் 3 மாதத்துக்கு அப்புறம் வந்து நான் எனக்கு எப்பப்போலாம் இதுமாதிரிலாம் க்ளீன் பண்ணுறனோ அப்போ செடிகளுக்கெல்லாம் வந்து மேல் உரமாக நான் வந்து பயன்படுத்துவேன். அதிகமான மண் மேலே இருந்ததுன்னா நம்ம அப்படியே கொஞ்சம் எடுத்துகிட்டு நம்ம போட்டு விடலாம். இப்போ எனக்கு அது மாதிரிலாம் எதுவும் இல்லை, எல்லாத்தையுமே வந்து தொட்டி எல்லாமே வந்து ஒரு 3/4 தான் வந்து நிறைஞ்சி போயிருக்கு. நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த களைச்செடிலாம் பிடுங்கிட்டு மேலே கொஞ்சம் வந்து கிளறி விட்டுட்டு நான் உரம் போட்டு விடுறேன். நம்ம பெருக்கி நம்ம அந்த மண்ணெல்லாம் நம்ம எடுத்து நம்ம வந்து பெருக்கி நம்ம அள்ளிக்கலாம், க்ளீன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த தோட்டம். இதில் எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணுறன்றதை நம்ம பார்க்கலாம். சில செடிக்கெல்லாம் வந்து இப்போ ரொம்ப அறுவடைலாம் முடிஞ்சு போயிருக்குது இல்லையா, நம்ம அதெல்லாம் வந்து நம்ம எடுத்து அதெல்லாம் பிடுங்கி போட்டுட்டு மண்ணெல்லாம் கொட்டி வெயிலில் காய வச்சு நம்ம அதை வந்து நல்லா ஜலித்து எடுத்துக்கலாம். ஜலித்து எடுத்துட்டு நம்ம அதில் உரம்லாம் கலந்து நான் வச்சுருவேன். இப்போ நம்ம ஆடிப்பட்டை வருது இல்லையா, அதுக்கு வந்து நம்ம புது விதைகள்லாம் போகிறதுக்காக நான் ரெடி பண்ணி வைக்கிறேன். அது இல்லாமல் வந்து நான் கொஞ்சம் இப்போ செடிகள்லாம் வந்து பிரிச்சுட்டேன். இங்கே பாருங்கள், இந்த க்ரோட்டான்ஸ் இந்த அடகு செடிலாம் வந்து நான் தனியாக அந்த பக்கம் வச்சுட்டேன். அது எவ்வளோ சூப்பராக வளர்ந்து போயிருக்கு பாருங்கள், எல்லாமே நல்லா சூப்பரான செடி. இது எல்லாமே வந்து கலந்து கலந்து இருந்தது அங்கங்கே, உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ நான் அதெல்லாம் எடுத்து தனியாக வந்து தனியாக ஒரு சைடு வச்சுட்டேன். இப்போ மற்ற தொட்டிக்கெல்லாம் வச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இங்கே பாருங்கள் எந்தளவுக்கு நான் சூப்பராக வந்து இப்போ நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன் பாருங்கள். மல்லி செடி எல்லாமே வந்து நமக்கு கொஞ்சம் லேட்டாக கட் பண்ணி விட்டதுனால நமக்கு வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பாருங்கள், நம்ம வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு செடியெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம். இந்த மல்லி செடியை பாருங்கள், திட்டத்திட்ட வந்து ஒரு 3 மாதத்துக்கிட்ட ஆகுதுங்க. இதை நான் வந்து ரீபாட்டிங் பண்ணி வச்சு அவ்வளோ ஸ்லோவாக தான் வந்தது எனக்கு. நானே ஒரு கட்டத்தில் எடுத்து போட்டலாமான்னு பார்த்தேன், ஆனால் தளிர் வந்ததுக்கப்புறம் ஒரு நம்பிக்கை வந்துச்சு. இப்போ தான் நல்லா பூக்க ஆரம்பிச்சிருக்குது. இந்த அவரைக்கொடி பாருங்கள், இது நிறைய பூக்களை தான் கொடுக்குது, ஆனால் வந்து காயே இன்னும் பிடிக்கலை. இது வந்து இருவாச்சி மல்லி, நம்ம வந்து இப்போ மாற்றி வச்சோம், தொட்டி மாற்றி வச்சது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன், வீடியோ போட்டுருவோம் பார்த்துருப்பீங்க. மண்கலவை ரெடி பண்ணி நம்ம போட்டோம் இல்லையா, அந்த வீடியோ தான் இது. பாருங்கள் இப்போ சூப்பராக வந்து வேறு பிடிச்சி நல்லா தரித்து வருது. அங்கங்கே வந்து இப்போ மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து பூக்களை பறிக்கலாம். காலையிலேருந்து பாருங்கள் வேலை சரியாகவே இருந்தது. ஓரளவுக்கு வந்து நம்ம தொட்டியெல்லாம் எடுத்து நல்லா கொஞ்சம் மாற்றியும் கொஞ்சம் எடுத்துட்டோம், மாற்றி வச்சுட்டேன். எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து மேல் உரமும் கொடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம மேலே வந்து நான் இப்போ அடி உரமும் கொடுத்துட்டேன். இப்போ மேலே வந்து நம்ம வந்து இப்போ வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லையா, அப்போ செடியோட வளர்ச்சியெல்லாம் கொஞ்சம் பாதிப்பு இருக்குது இல்லையா. அதெல்லாம் வந்து நான் மீன் அமிலம் வந்து நான் இப்போ ஃபுல்லாக நான் வந்து இப்போ ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறேன். மீன் அமிலம் நான் வந்து போன வாரம் வந்து நான் வாழைப்பழ கரைசல் கொடுத்துருப்பேன் செடிகளுக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த வாரம் வந்து நான் மீன் அமிலம் வந்து இப்போ நான் ஃபுல்லாக செடியை வந்து நனைகிற மாதிரி நான் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேன். இப்போ நானே வந்து இப்போ வீடியோவும் எடுத்துக்கிட்டு ஸ்ப்ரே பண்ணும்போது சரியாக வீடியோஸ் எடுக்க முடியல. அது வீடியோஸ் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்க, அது எனக்கு புரியுது. அதனால தான் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இப்போ மீன மனசு வந்து ப்ரே பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் எடுத்துக்க உங்ககிட்ட காமிச்சிட்ருக்கேன். இந்த சைட்லாம் பாருங்கள் எல்லாம் இப்போ கொடி வகையில் நான் வந்து எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணலை, ஏன்னா வந்து கொடியெல்லாம் வந்து இப்போ அந்த செடி மேலே ஏறி இருக்குது இல்லையா, நம்ம அப்போ வந்து நம்ம நவுத்தி டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அந்த கொடியெல்லாம் மட்டும் எது எது மேலே ஏறி இருக்குதோ அதெல்லாம் மட்டும் அப்படியே விட்டுட்டு மற்ற செடிகளை மட்டும் நான் நவுத்தி விட்டுட்டு நல்லா அப்படியே வந்து பெருக்கி அள்ளிட்டு கொஞ்சம் க
காயை விட்டுட்டாங்க, அந்த இடத்த ஃபுல்லாக காயை விட்டுட்டு உரம் கொடுத்துட்டு இப்போ மீனை மேலும் நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தண்ணியும் நல்லா விட்டுட்டேன். இப்போ நமக்கு செடி வளர்ச்சி எப்படி இருக்குதுன்றதை பார்க்கலாம். நம்ம என் தோட்டம் பாருங்கள், இப்போ என் தோட்டத்தில் இருக்கிற செடிகள் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். காலையிலேருந்து நம்ம வந்து தோட்டத்தை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்தோம், மேலே காலையிலேருந்து வேலை அப்படியே கரெக்டாக இருந்துச்சு. இப்போ தோட்டம் பாருங்கள், நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணிட்டேன், உரமும் கொடுத்துட்டேன். இப்போ வந்து மீனை மேலும் நான் ஸ்ப்ரே பண்ணிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து மாடி தோட்டத்தில் நான் வேலைகள்லாம் பண்ணோம் அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோடு நமக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைப் நம்ம சேனல் வந்து ரீச் பண்ணியிருக்கிறோம், மிகவும் சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு காரணம் நீங்கள் தான். என் வீடியோஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்ருக்கிறீங்க, எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஆதரவு தொடர்ந்து எனக்கு தேவை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.